ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது முபாரக் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நம்ம விமென்ஸ் டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. இங்கே வந்து விமனோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் கூட இல்லை, அதுதாங்க உண்மை, ஃபேக்ட்டு தாங்க அது. இப்போ வந்து டபிள்யூக்கு வந்து வீல் ஆஃப் அ ஃபேமிலி. எதுக்கு இங்கே வீல் ஆஃப் அ ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வண்டியில் வந்து வீல் இல்லைன்னா அந்த வண்டி ஓடுமா? கிடையாது. அதே மாதிரி தாங்க ஃபேமிலியில் வந்து ஒரு விமன், அதுதான் அம்மா. அம்மா இல்லைன்னா நம்ம வீடே வந்து நல்லாவே இருக்காது, எல்லாம் குப்பை மாதிரி கிடக்கும். அப்பா வந்து ஆஃபீஸில் போய் தான் வேலை பார்ப்பாங்க, ஆனால் அம்மா வந்து வீட்டில் வேலையெல்லாம் செய்வாங்க. அதுவும் நம்மளை மாதிரி பசங்களை பார்த்துக்கிறது பெரிய சேலஞ்ச் தான். ஸோ வந்து அவங்க வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒருத்தங்க. ஓக்கு வந்து ஓஷியன் ஆஃப் நாலேஜுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உண்மை தாங்க. ஓஷன் ஆஃப் நாலேஜ், இதுக்கு மீனிங் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அம்மா வந்து நம்மளுக்கு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, எது நல்லது எது கெட்டது. அம்மா மட்டும் இல்லைங்க, பாட்டி, அக்கா, தங்கச்சி. தங்கச்சிக்கு வந்து அவளுக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நாலஞ்சு விஷயம் நம்மளுக்கும் சொல்லி தருவா. அப்புறம் இங்கே வந்து எம்க்கு வந்து மிரர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அம்மா வந்து எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க பசங்களும் நடந்துப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கவிதை கூட பழங்காலத்தில் சொல்லியிருக்காங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இதுவும் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அண்ணே வந்து ஏக்கு வந்து அட்ரஸ் ஆஃப் லவ், அம்மா தர மாதிரி ஒரு லவ் யாராலையும் தர முடியாது, லவ்னாலே அம்மா தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் ஆஃப் லைஃப் போட். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வந்து ஒரு குடும்பத்தை வந்து ஒரு குடும்ப தலைவி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க போட் மாதிரி, சமமாக அப்படியே வந்து ஃப்ளோட் ஆகிட்டே போகிறதுக்கு தான் அந்த மீனிங் சொல்லியிருக்காங்க. விமென்க்கு வந்து ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர முடியும்னா அது இதாங்க, தேர் இஸ் அ மேல் இன்சைட் அ ஃபீமேல், மிஸ்டர் இன் எவ்ரி மிஸ்ஸஸ், ஹீ இன் ஈச் ஷீ, விச் ப்ரூவ் தட் மேன் கான்ட் லிவ் வித்தவுட் உமன். உமன்ஸ்க்காக வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இந்த மாதிரி நிறைய நடந்தது. இது வந்து நம்ம ஊரான்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஊர் கிடையாது, இது வெளிநாடு தான். நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் நல்ல பலன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியோ எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும். யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க தாங்க பண்டித ராமாபாய். இவங்க வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். இவங்களை பற்றி ஒரு மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து விமென்ஸ் ரைட் அண்ட் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட். இதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து விமென், அதாவது பொண்ணுங்களும் நல்லா படித்து நல்லா முன்னேறணுக்காக ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க, போராட்டங்கள் நிறையவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அ சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் ஃபர்ஸ்ட் விமன் டு கெட் தி டைட்டில் ஆஃப் பண்டிதர். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமனாக பண்டிதன் என்கிற பட்டத்தை வந்து வாங்கினவங்க. இவங்க வந்து 23 April 1858 வந்து பிறந்தாங்க. அப்புறம் இறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 April 1922 வந்து இறந்துருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் மெடிக்கல் டாக்டராங்க. அண்ட் தென் இவங்க வந்து 1880 வந்து பிபின் பேஹாரி மேவ் என்ற ஒரு பெங்காலி லாயர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பெண் கல்விக்காக போராடினவங்க. அண்ட் ஆல்சோ சைல்டு மேரேஜ், அப்போலாம் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்களே, அந்த சைல்டு மேரேஜ்க்கெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க கூட. இவங்க யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க தாங்க மதர் தெரேசா, சிம்பிள் ஆஃப் லவ். இவங்க வந்து நிறைய குழச்சி தான் எழுதியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து, அதாவது பெக்கர்ஸ், நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கோயட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது பீஸ் பிகின்ஸ் வித் அ ஸ்மைல். இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்குதுன்னா அது வந்து முதல்ல ஒரு புன்னகையால் தாங்க கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து தேர் ஆர் நோ கிரேட் திங்ஸ், ஒன்லி ஸ்மால் திங்ஸ் வித் அ கிரேட் லவ், ஹாப்பி ஆர் தோஸ். இதில் வந்து நிறைய விஷயம் ஒன்றுமே இல்லைங்க, லவ் கொடுங்க, எல்லாருக்கும் லவ் கொடுங்க, உங்களால் எவ்வளோ முடிஞ்சோ லவ் கொடுங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, அதாங்க ஃபர்ஸ்ட் மெயின் திங். இஃப் யூ கான் ஃபீட் 100 பீப்புள் தென்
feed just one. உங்களால் ஒரு 100 பேருக்கு வந்து சாப்பாடு போட முடியாதுன்னா ஒருத்தவங்களுக்காச்சும் போடுங்க. அந்த ஒருத்தவங்களாச்சும் அவங்க வந்து எவ்வளோ பசியில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒருத்தவங்களுக்காச்சும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டு அவங்களுடைய ஒரு ஹாப்பினஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் ஹாப்பி ஆகலாம். அப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு குயட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸ்ப்ரெட் லவ், லவ் எவ்ரிவேர் யூ கோ, லெட் நோ ஒன் எவர் கம் டு யூ வித்தவுட் லீவிங் ஹாப்பியர். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துக்கு எல்லாருக்குமே லவ் கொடுங்க, அப்புறம் லெட் நோ ஒன் எவர் கம் டு யூ வித்தவுட் லீவிங் ஹாப்பியர். உங்களுக்கூட வந்து ஹாப்பி இல்லாமல் அவங்கள வந்து போக விடாதீங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட். இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு மெம்பராக இருந்தாங்க. இவங்க வந்து யூஎஸில் வந்து ஒரு நேவி ஆஃபீஸராக இருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும், பெண்களால் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக எந்த இடத்துல வேணாலும் வந்து என்ன வேலையானாலும் செய்ய முடியும். இவங்க வந்து கல்பனா சாவ்லா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட். பட் இவங்க வந்து பஞ்சாபில் வந்து கார்னல் என்கிற ஒரு ஊரில் தாங்க பிறந்தாங்க. ஆனால் அவங்க இங்கேருந்து அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே போய் ஆஸ்ட்ரோநாட் ஆகிட்டாங்க. பட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப் இந்தியா. இவங்க தாங்க இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பேஸ்க்கு போனதுங்க. இவங்க வந்து March 17, 1962 வந்து பிறந்தாங்க. அண்ட் தென் February 1, 2003 வந்து இறந்தாங்க. இவங்க தான் மேரிகோம். இவங்க வந்து ஒரு வந்து பார்லிமெண்ட் மெம்பர். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு இந்தியன் பாக்ஸர். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்திய பெண் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க பாக்ஸிங்கில். அண்ட் ஏன்ஷியன் கேம்ஸ் 2014 வந்து கோல்டு மெடல், அண்ட் ஆல்சோ காமன்வெல்த் கேம்ஸ் 2018 வந்து கோல்டு மெடல் வின் பண்ணவங்க. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்த ஆனதுக்கப்புறம் கூட இவங்க வந்து ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆகி கூட அவங்க வந்து தங்களோட பேஷனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து எவ்வளவோ மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மணிப்பூரை சார்ந்தவங்க. மணிப்பூரில் காங்கத்தே என்கிற ஒரு வில்லேஜில் வந்து பிறந்தாங்க. சுராச்சந்தூர் என்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பிறந்தாங்க. இவங்க வந்து ரொம்பவே புவர் ஃபேமிலி. இவங்க வந்து ரொம்ப ரிச் எல்லாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வளர்ந்து இப்போ வந்து நல்ல ஒரு இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து டெனன் ஃபார்மர்ஸ். டெனன் ஃபார்மர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா குத்தகைக்காரர் விவசாயி. இது வந்து அவங்களோட வேலை பெர்மனெண்ட்லாம் கிடையாது. அவங்களுக்கு எப்போ அவங்க கூப்பிட்றாங்களோ அப்போ தான் வருவாங்க. இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எவ்வளோ புவரான ஒரு பீப்புள்னு. அவங்க புவராக இருந்தால் கூட எவ்வளோ அச்சீவ்மெண்ட் சாதியிருக்காங்க. புவராக ரிச்சான்னு கிடையாது, நம்மளோட டேலண்ட் தாங்க எல்லாமே. இவங்க ரெண்டு பேர் தாங்க, பிவி சிந்து அண்ட் சானியா நேவால். இவங்க ரெண்டு பேருமே வந்து பேட்மிண்டனில் வந்து பெரிய சாம்பியன்ஸ். பிவி சிந்து வந்து சில்வர் மெடல், அதாவது 2016 வந்து ரியோ ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணாங்க. அண்ட் தென் 2019 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க பேசல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில். அண்ட் தென் 2018 இன்னொரு ஒரு சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஜகார்த்தாவில் பாலங்கம் ஏன்ஷியன் கேம்ஸில். அண்ட் தென் சில்வர் வந்து 2018 வந்து கோல்டு கோஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிரான்ஸ் வந்து 2014 கிம் சியான் ஏன்ஷியன் சாம்பியன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ தான் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லை, இவங்க வந்து நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்குது. இன்னொரு விமென்க்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள், டபிள்யூக்கு வந்து ஒண்டர்ஃபுல் வைஃப், ஓக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட், எம்க்கு வந்து மார்வலஸ் டாட்டர், ஏக்கு வந்து அடாரபிள் சிஸ்டர், என்க்கு வந்து நர்ச்சரிங் மதர். ஹாப்பி விமென்ஸ் டே. ஒரு பெண்ணால் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய முடியுங்க. இந்த வேலையை வந்து ஆண்கள் தான் செய்யணும், இந்த வேலைகள் தான் பெண்கள் செய்ய முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஆண்களோட வேலையும் பெண்கள் செய்யலாம், செய்யவும் முடியும், இது உண்மை. கடைசியாக நம்ம வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாருக்குமே ஹாப்பி ஹுமன்ஸ் டே. எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நாளை வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் திஸ் தஞ்சு மன்னமிரா சைனிங் ஆஃப் தி என்டையர் டீம் ஆஃப் மாரக் என்டர்டைன்மெண்ட். தேங்க்யூ.